வாஸ்து என்பது ஒரு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்குரிய முறைகளையும் அதன் தத்துவங்களையும் விளக்கும் வேத சார்ந்த அறிவுத்துறையாகும். இன்று வாஸ்து துறையில் வந்து மிகவும் அனுபவம் மிக்க நம்ம வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜ் அவர்களுடன் தாங்க இருக்கோம். இன்னைக்கு வாஸ்துவை பத்தின எல்லா வித சந்தேகங்களும் அவர்கிட்ட கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ இப்போ நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் தலைவராக இருக்கவும் கூடிய வீட்டோட வாஸ்து வந்து எப்படி இருக்கணும் சார்? ஓகேம்மா, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர்த்தோடைய விருப்பமும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊருடைய மக்களுடைய எண்ணமும் நிறைய பேர்த்துடைய விருப்பமும் அப்படி இருக்குது. நானும் வந்து என்னோடய வார்டுக்கு கவுன்சிலராக இருக்கணும், ஊருக்கு எம்எல்ஏவாக இருக்கணும், பெரிய அரசியல் பதவி இருக்கணும், அல்லது பெரிய ஒரு அரசு பதவிக்கு போகணும் அப்படின்ற எண்ணம்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வீட்டு அமைப்பை எங்களுக்கு அமைச்சு கூடுன்னு சில இடங்களில் எனக்கிட்டே கேட்டதும் உண்டு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டு அமைப்பும் ஊருக்கோ நாட்டுக்கோ தலைவர்களோ இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டு அமைப்பு வந்தும் முற்றிலும் ஒரு தவறான வீட்டு அமைப்பாக இருக்குது. முதல் மிகச்சரியான வாஸ்துப்படி வீட்டு அமைப்பும் அவங்ககிட்ட முதல்ல இல்லை. அப்புறம் எப்படி சார் அவங்க அவ்வளோ பெரிய பதவிக்கு போனாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரும். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஒரு அரசியலில் வந்து ஒரு உயரிய பதவியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சேவை செய்வதற்காக அங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மானம் அவமானம் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நாட்டுக்காக வந்து அவங்க அர்ப்பணிப்போடு வேலை பண்ணுறதுனால அதற்குரிய வீட்டு அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். மிகச்சரியான ஒரு வீட்டு அமைப்பு அப்படின்றது இவங்களை சேவை செய்யவோ தான தர்மங்களோ பெரிய நாட்டுக்கு உழைக்க வரது கூட்டினார சூழலை அந்த வீடு கொடுக்கறதில்ல. அவங்க வீட்டில் குடும்பத்தோடு ஜாலியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான சூழலை தான் அந்த வீடு கொடுக்கறது. ஸோ இங்கே வந்து ஒரு தவறான வீடு தான் இந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கறதும் பட்டங்களை கொடுக்கறதும் பெரிய உயரிய பதவிகளையும் தலைவர்களையும் கொடுக்கறது. ஸோ என்னுடைய ஆய்வில் பெரிய தலைவர்களுடைய வீடுகளில் வடகிழக்கில் மாடிப்படியும் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாத வீடுகளையும் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே அது ஒரு பொதுவான மீடியா அப்படின்றதுனால தலைவருடைய பெயர்கள் அங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் பார்த்த பெரும்பாலான அரசியல் தலைவர்களுடைய வீடுகளில் தென்மேற்கும் வடகிழக்கும் தவறாக தான் இருக்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம அறிவியல் துறையிலும் கணிதம் துறையிலும் ஆராய்ச்சி நடத்தக்கூடிய அவர்களின் வீட்டு அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார்? சீமாமா, அறிவியல் துறையில் மட்டும் இல்லை, கணிதத் துறையில் மட்டும் இல்லை, இன்னும் கலைகள் சினிமா துறை எண்ணற்ற விஷயங்களில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க, இல்லை வந்து அதில் வந்து புது இனோவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தக்கூடிய வீடுகள்லாம் நான் காமனாக பல வீடுகளில் பார்த்த ஒரு தவறு வந்து எல்லா வீடுகள்லையும் இருக்கிறது நான் உறுதிப்பட சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஐயா பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய ஊர் வந்து புள்ளையார்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அவரோட வீட்லேயும் நான் சமீபத்தில் அந்த வீட்டுக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். அவரோட வீடும் ஈசானியத்தில் மாடிப்படி, அதாவது வடகிழக்கு பகுதியில் மாடிப்படி இருக்கிறத நான் கண்டும் வியந்தும் இருக்கிறேன். அதே மாதிரி கணித மேதை சீனிவாசம் ராமானுஜம் அவருடைய வீடு வந்து கும்பகோணத்தில் இருக்குது, சாரங்கபாணி தெருவில் இருக்குது. ஸோ நீங்கள் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அது ஒரு வீட்டுக்கு உண்டான அமைப்பாக இல்லாமல் ஒரு ரோ ஹவுஸ், ஒரு நீளமாக ஒரு கொட்டை மாதிரி, அதுக்குள்ளே ஒரு பெரிய அறைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு வீடு போன்ற அமைப்பே இல்லாத ஒரு வீட்டில் தான் அவர் இருந்திருக்கார். ஸோ அவருடைய வாழ்நாள் முழுக்க வீட்டில் தூங்காமல் கோவிலில் வந்து அவர் படுத்திருக்கும்போது அவங்களுடைய குலதெய்வம் வந்து அந்த கணிதம்லாம் அவங்களுக்கு அந்த ஃபார்முலாலாம் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுறது. அதேமாதிரி இன்னும் நிறைய தலைவருடைய வீடுகள், இந்த கண்டுபிடிப்பாளருடைய வீடுகள்லாம் நம்ம ஆய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வடகிழக்கு மூலையில் மிகப்பெரிய தவறும் அல்லது அது வீடே இல்லாத அமைப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான இனோவேஷன் விஷயங்களை உலகத்துக்கு கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. பட் இதில் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இனோவேஷன் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துறாங்களோ, அவங்களுடைய ஆயுள் காலம் வந்து நீண்ட ஆயுளாக இருக்கிறது இல்லை. இயற்கை வந்து அவங்களுக்கு ஒரு குறுகிய காலத்தை தான் வந்து அவங்களுடைய வாழ்நாளை கொடுத்துருக்காங்க. இது வந்து வாஸ்துக்கு உள்ளே வராத, வாஸ்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ இதையெல்லாம் நம்ம வாஸ்து ரீதியாக நம்ம இவங்களை அணுக முடியாது. என்ன போலயே மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கான ஒரு கேள்விகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கான கேள்விகள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பதில் வந்து வர வாரங்களில் வந்து கண்டிப்பாக கிருஷ்ணராஜன் சார் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. வர வாரங்களில் வந்து எல்லா கேள்விக்குமே பதில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம சார் கூட நிறைய க்வெஸ்சன்ஸ் அது வாஸ்துக்கள் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே வந்து இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். நன்றிம்மா.